வணக்கம் நண்பர்களே, நம்ம வந்து இப்போ இந்த பதிவில் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமொபைல் சம்மந்தமாக ஒரு சில அப்டேட் தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா ராயல் என்ஃபீல்ட் நிறுவனத்தில் வரக்கூடிய மீட்டியர் இந்த பைக் வந்து செப்டம்பர் இறுதிக்குள்ளே விற்பனைக்கு வந்துடும் சொன்னாங்க. ஆனால் அக்டோபர் மாதம் தான் வந்து விற்பனைக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கொரோனா பிரச்சனை இருக்கிற காரணத்தினால இதோட லான்ச் பார்த்தீங்க அப்படின்னா டிலே ஆகிட்டே வந்துட்டுருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெண்டாவது விஷயம் வந்து கேடிஎம்மில் வந்து ஆர்சி இந்திய அளவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ராப்ளமாக இருக்கக்கூடிய ஒரு பைக்கு. ஆர்சியை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் வந்து மூணு மாடல்கள் வந்து விற்பனையில் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சி 125 சிசி, இன்னும் வந்து ஆர்சி 200 சிசி, இன்னொன்று வந்து ஆர்சி 390 சிசி. இப்போ இந்த மூணு பைக்லேயும் வந்து புதிய கலர் ஆப்ஷன்ஸ் வந்து கேடிஎம் நிறுவனம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் விலையில் வந்து எந்த விதமான மாற்றமும் வந்து பண்ணலை. ஆர்சி 125 சிசி எடுத்துக்கிட்டிங்கன்னா 160,000 ரூபாய் வரும் ஷோரூம் ப்ரைஸு. ஆர்சி 200 சிசியை பொறுத்த வரைக்கும் 200,000 ரூபாய் வரும். ஆர்சி 390யை பொறுத்த வரைக்கும் 255,000 ரூபாய் வரும். இப்போ என்ன கலர் அப்டேட்னா ஆர்சி 125 சிசியில் பார்த்தீங்க அப்படின்னா சில்வர் கலரில் வந்து டேங்க் வந்து வர மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது பேக் செக்ஷனும் சரி, ஃப்ரண்ட்டில் வரக்கூடிய ஃபெண்டரும் சரி, டேங்கில் பெரும்பாலான இடங்கள் வந்து சில்வர் நிறத்தில் வந்து வருது. அதேமாதிரி வந்து ஃபேரிங்ஸில் வந்து டார்க் கேல்வனோ மற்றும் கிராஃபிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலரில் வர மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு மூணு நாலு கலர் வந்து சேர்ந்த மாதிரி தான் வந்து ஆர்சி 125 சிசியில் வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஆர்சி 390 நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபியூவல் டேங்க் முழுக்கவே வந்து சில்வர் கலரில் வருது. பாட்டமில் வந்து பிளாக் கலரில் வந்து வருது. டெயில் செக்ஷனு, ஃப்ரேமு இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆரஞ்சு கலரில் வருது. வீலும் வந்து ஆரஞ்சு கலரில் வந்து வருது. இப்போ இது ரெண்டையும் தாண்டி ஆர்சி 200 பொறுத்த வரைக்கும் வந்து ஃபேரிங்ஸில் வந்து பெரும்பாலான இடம் வந்து ஆரஞ்சு கலரில் வருது. மீதி இருக்கக்கூடிய இடங்கள் வந்து கேல்வனோ மற்றும் பிளாக் கலரில் வந்து வருது. ஓவராலாக பார்க்கும்போது ஒரு மூன்று நான்கு கலர்கள் வந்து சேர்ந்த மாதிரி தான் புதிய ஒரு கலர் அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. விலையை வந்து உயர்த்தலை. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா யங்ஸ்டர்ஸ் நிறைய பேருக்கு பிடிச்ச ஒரு பைக் வந்து NS 200. இப்போ இந்த NS 200 பைக்கில் வந்து புதிய கலர் அப்டேட் வந்து கூடிய விரைவில் வந்து வரப்போகுது. இப்போ வந்து பஜாஜ் நிறுவனம் வந்து சோசியல் மீடியாவில் ஒரு வீடியோ வந்து லான்ச் பண்ணாங்க. அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா NS 200 பைக்குடைய புதிய கலர் ஆப்ஷன்ஸ் வந்து தெளிவாக வந்து தெரியுது. அதாவது வந்து ரெட்டு வித்து ஒயிட் அந்த ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா புதிய பைக் வந்து வரப்போகுது. டேங்க்கு ப்ளஸ் முன்னாடி வரக்கூடிய ஹெட்லைட்டுடைய டூம் இந்த மாதிரி இடங்களில் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் வந்து வருது. கொஞ்சம் இடங்கள் வந்து ஒயிட் கலரில் வந்து வருது. பின்னாடி கிராப் ரெயில் பின்னாடி கை பிடிச்சிக்க இடம் பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் NS 200 வந்து ஸ்பிளிட் சைட் டைப்பில் வந்து வரும். ஆனால் வந்து புதிய கலர் ஸ்கீமில் வந்து நார்மல் கிராப் ரெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே இருக்க கலரோட இந்த புதிய கலரும் பார்த்தீங்க அப்படின்னா கூடிய விரைவில் வந்து விற்பனைக்கு வந்து வரப்போகுது. இது போன்ற இன்னும் பல ஆட்டோமொபைல் சம்மந்தமான அப்டேட் செய்திகளை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.